Hi everybody, welcome to Wise Wiser, and this is Action Plan in a preferred format. This is prescribed format illa preferred format naanga follow pandra format. Idu ungalku useful ah therinjadha neengalum follow pannikonga. English kaga potukuren. Basic fundamental theriyama nariya kuzhandhaiga irukranga அவங்களுக்காக ஆல்பெட் நம்ம பிரிட்ஜ் கோர்ஸ் டைம்ல ஜூன் மந்த்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம்ல இந்த ஆக்ஷன் பிளான் போட வேண்டியது. அந்த ஆக்ஷன் பிளான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். இது அப்படியே நீங்க வந்து உங்க லெசன்ல இருந்தும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல வந்து லெசன்ல இருந்து டூ லெட்டர் வேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் கம்பைல்ட் அண்ட் பிரசன்டெட் பை ஷோபனா தேவி அருண் பாபு. லெட்ஸ் டீல் வித் த வீடியோ. அண்ட் பிஃபோர் என்ட்ரிங் இன்டு த வீடியோ, பிளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe the channel for more videos like this. Kandipa indha video romba useful ah irukum, so ella teachers ku share panunga, avangalukku useful ah irukatum. Let's deal with it. In the preferred format ungalukku pidichirundhuchuna nama lesson plan ku music podra mari idhukku music poda aarambichiralam. Idhu fundamental english nu koduthirukken. Kuzhandhainga basic ah therinjikka vendiya vishayatha எப்படி ஆக்ஷன், அதாவது ரொம்ப வீக்காக இருக்கலாம் சிடி கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு பிஆர்டிஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம். அந்த குழந்தைங்களுக்காக பர்டிகுலராக ஒரு பிளான் ஃபாலோ பண்ணுறோம். பொதுவாக கிளாஸில் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுறது லெசன் பிளான். சிடி கிரேடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்களுக்காக தனியாக நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறோம். தட் இஸ் ஆக்ஷன் பிளான். அந்த ஆக்ஷன் பிளானை ப்ரிஃபர்ட் ஃபார்மேட்டில் ஒரு நீட்டாக எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காலம்ஸா பிரிச்சு கொடுத்துருக்கிற ரீடிங் ரைட்டிங். இதுல வந்து சைட் ஹெடிங்ஸ் பாத்தீங்கன்னா 5 சைட் ஹெடிங்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்டிவ், டாஸ்க்ஸ், ரிசோர்சஸ், ஆக்டிவிட்டி, லேர்னிங் அவுட்கம். டாஸ்க், ஆப்ஜெக்டிவ், ஆக்டிவிட்டி, இது மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் இது ஆல்ரெடி இன்ட்ரோ வீடியோல சொல்லியிருக்கிறேன். டாஸ்க் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் வாட், எதுக்காக அப்படிங்கிறது. ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வை டுவர்ட்ஸ் வாட், ஏன் அதை பண்ணணும். அண்ட் ஆக்டிவிட்டி ஹவு டுவர்ட்ஸ் வாட், எப்படி அதை பண்ணணும். இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ இந்த 5 சைட் ஹெடிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஆக்டிவிட்டியை நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கை எக்ஸிபிட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த 5 சைட் ஹெடிங்ஸ் போட்டிங்க அப்படின்னா நீட் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை போஸ்ட் பண்ணுங்க, இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ரிமூவ் பண்ண நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ அண்ட் யோர் விஷ். ஆப்ஜெக்டிவ்ல டு லேர்ன் பேசிக் இங்கிலீஷ் அல்பபெட், பேசிக்கா இங்கிலீஷ்ல இருக்கிற அல்பபெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக. டாஸ்க், ஐடென்டிஃபை இங்கிலீஷ் அல்பபெட் வித் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜேவையும் ஐயவும் ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவான். சிக்ஸ்த்தா இருக்கட்டும் எயித்தா இருக்கட்டும் அவனுக்கு ஏதோ டிஃபிகல்ட்டி இருக்குது, இருந்தாலும் அதை ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவான். ஸோ கரெக்டாக அது என்ன சவுண்டோ என்ன அல்பபெட்டோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்றானா அப்படிங்கறத பார்க்கலாம், கரெக்டாக சொல்றானான்னு பார்க்கலாம். ரிசோர்சஸ், இங்கிலீஷ் அல்பபெட் சார்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வீடியோ ப்ரெசன்டேஷனாவே கையில வந்து ஒரு மினி ப்ரொஜெக்டர் 6000 ரூபீஸ் ப்ரொஜெக்டர் வச்சிருக்கீங்க, ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்கன்னா அது மூலியமா வீடியோவும் காட்டலாம். ஆக்டிவிட்டி என்னன்னா ஒரு சின்ன ஆல்பபெட் பேசேஜ் மாதிரி கொடுத்துட்டு இந்த வேர்ட்ஸ் நிறைய ஸ்கிராம்பிள்டு வேர்ட்ஸ் போட்டுட்டு இதுல இது என்ன லெட்டர் இது என்ன லெட்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். ஏன்னா நிறைய வந்து முன்னாடி வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் மாதிரி எல்லா ஆல்பபெட்டும் இருக்கிற மாதிரி போட்டுட்டு அவனை வந்து இ அதை பிக் பண்ணுனா அவன் இ கரெக்டா எடுத்து பிக் பண்ணும். ஸோ அவனுக்கு வந்து தெளிவா இருக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அவன் வந்து பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கணும். அப்படி தெரியாம வந்த குழந்தைய தான் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம். லேர்னிங் அவுட்கம், இது மூலியமா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ரீட் த இங்கிலீஷ் அல்பபெட், இங்கிலீஷ் அல்பபெட்டை ஒழுங்கா ரீட் பண்ண தெரியணும். இதே தான் ரைட்டிங்கும் கொடுத்துருக்குறேன். எப்படி ரீட் பண்ண தெரியுதோ அதே மாதிரி ரைட் பண்ண தெரியறது. ஆக்டிவிட்டி என்னன்னா அவனுடைய டெய்லி ப்ராக்டிஸ், ஃபோர் லைன் நோட் புக்ல டெய்லி ப்ராக்டிஸ். இது போக அவனுடைய நேம்ஸ், சிடி கிரேட்ல நேம்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம். ஒரு சிலர் சொல்றாங்க என் கிளாஸ்ல ஒரு குழந்தை தான் இருக்கிறோம் அவனுக்காக இவ்வளவு பெருசா போடணுமா. ஒரு குழந்தை இருந்தா அந்த ஒரு குழந்தைக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அதை ஒரு ஃபார்மேட்டா அவன் பேர் போட்டு எழுதலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா எங்க கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, அதனால நாங்கள் நிறைய பேருடைய நேம் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதுதான் எங்களுக்கு இந்த ஃபார்மேட் தான் வந்து கரெக்டா இருக்கு. வந்து நல்லா படிக்கிறான், ஓகே இம்ப்ரூவ் ஆயிட்டான் அப்படின்னா லெவல் 1, அதுலயுமே கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கிறான்னா லெவல் 2 L2, அண்ட் அதுலயும் பிலோ ஆவரேஜா இருக்கும் இன்னமும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாவே இருக்கிறான் அப்படின்னா பிலோ ஆவரேஜா இருக்கிறான்னா இட்ஸ் லெவல் 3. ரீடிங்க்கு தனியா ரைட்டிங்க்கு தனியா கிரேட் பிரிச்சிருக்கிறேன் L1, L2, L3. This is the format we are practicing in our school and it is not prescribed format, it is preferred format by Wise Wise Hub. If you find this video useful, please subscribe our channel and please forward to other teachers because action speaks louder than words.
ஸோ நம்ம என்னதான் செயலில் பண்ணோம்னாலும் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் இட் நீட்ஸ் ரெக்கார்ட்ஸ். அதனால தான் இந்த வேர்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம குழந்தைங்கிட்ட எக்ஸிட் பண்ணுற ஆக்ஷன் தான் இட்ஸ் லவுடர். தேங்க்யூ ஃப்ரம் வைஸ் வைஸ் அண்ட்